வெல்கம் டு பைபிள் உலகம். ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். ஒவ்வொருவரும் இதை கண்டு ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாங்க நம்ம வந்து வழக்கம் போல் முதல்ல நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து என்ன ஆன்சர்ன்றதை நம்ம பார்க்கலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, புதிய ஏற்பாட்டிலிருந்து அழிந்து போகிற எது அக்னினாலே சோதிக்கப்படும். இதுக்கு வந்து மிகச்சரியான ஆன்சர்ஸ் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இதற்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொன். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. இன்றைக்கி வந்து நம்ம அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வி, இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலேருந்து என்ன கேள்வின்றதை பார்க்கலாம். இது வந்து ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வருது. நம்மளுக்கு தெரியும், பெரிய தீர்க்க தரிசன நூல்கள், சிறிய தீர்க்க தரிசன நூல்கள். அதில் பார்த்திங்கன்னா பெரிய தீர்க்க தரிசன நூல்களில் கிடையாது. ஸோ சிறிய தீர்க்க தரிசன நூல்களில் இந்த கொஸ்டின் நான் எடுத்துருக்கிறேன். என்ன கேள்வின்றதை நான் வாசிக்கிறேன். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த எதை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். கேள்வி நான் திரும்பவும் வாசிக்கிறேன். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த எதை நியமியுங்கள், விசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள். இதுதான் கேள்வி. கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, எதை நியமியுங்கள், அந்த எதைன்றது தான், அந்த வார்த்தையை தான் நீங்கள் அங்கே வர வேண்டிய வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான கேள்வி தான், சிறிய தீர்க்க தரிசன நூல்களில் இருக்குது. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் கண்டுபிடிச்ச கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன், நிறைய பேர் நீங்கள் ரெகுலராக பைபிளில் குவிஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் மீண்டுமா என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். நான் வந்து அடுத்து வந்து நாளைக்கு வந்து நான் இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திக்க போகிறேன். உங்களுடைய குவஸ்டின்ஸ், உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குவஸ்டின்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களும் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆகுது, அதுக்குரிய ஆன்சர் ஆகுது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம ஒன்றும் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களோட ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு வந்து இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம்.